நல்லா க்யூட்டாக தூங்கிட்டு கிடக்கு. அன்றைக்கு கொண்டு போகலாம், சாப்பாடு கொண்டு போகலாம் பார்ப்போம். சும்மா அது எழும்பக்கூடாதுன்னு நான் அப்படியே வந்தேன். அங்கேருந்து ஸ்வீடியோ எடுக்க முடியலன்னா வீடியோ பண்ணேன், நான் அதை ஆன் பண்ணாமல் விட்டுருந்துருவேன். அதனால் க்யூட் ஸ்லீப்பை எடுக்க முடியல. இப்போ க்யூட் ஸ்லீப்பை எடுக்க முடிஞ்ச திரும்பி தூங்கிடுச்சு, முழிக்கிறது. ஆனால் தூங்க ட்ரை பண்ணேன். குண்டா பண்ணி மாதிரி க்யூட்டாக ஸ்லீப்பாக தூங்கிட்டுருக்கேன். காது ரொம்ப பெரிய காதாக சூப்பராக இருக்கும். லக்கி எவ்வளோ மாதம் ஆகுதுன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 3.5 மாதம் தான் ஆகுதானே, எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கு. நிறைய அந்த தூங்கிட்டுருக்காரு, அவர் கொஞ்சம் குழச்சி சாப்பாடு ட்ரை பண்ணார். காலையில் 7:30 ஆகுதுன்னு அது தெரியாது, நம்மளை பார்த்தோன்னே அது சாப்பாடு குழச்சி ட்ரை பண்ணார். நாயெல்லாம் எப்பவுமே தூங்கும் போதும் நல்ல இதாக இருக்குது, அலர்ட்டாக இருக்குது. அதான் செருப்பு போடாமல் வந்துருக்கேன் அப்படிங்க, அது முழிச்சிருச்சு. இடையில தூங்கும்போது காலாட்டு தூங்கினில் புதைச்சிடுவாங்கன்னு ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை நாய்கள் நல்லா ஃபாலோ பண்ணுது. தூங்கும்போதும் சில நேரம் காலாட்டு தூங்கும் லைட்டாக ஏதாவது சின்ன சத்தம் கேட்டாலே எழுந்திரிச்சிரு. எந்திரிச்சியா, சாப்பாடு வேணுமா? சரி வா, சாப்பாட்டுக்கு போகலாம். நிறையார் சாப்பாட்டுக்கு போகலாமா? நிறையார் வாடா, சாப்பிட போகலாம் வா. செருப்பு பேக்கில் செருப்பு போடாமல் வந்தேன், பேக்கில் எப்படி செருப்பு எடுத்து பண்ணுறேன். அப்படி ரெண்டு நாள் வெளியே கொண்டு போய் சாப்பாடு கட்டி கொடுத்தேன். உள்ளே கட்டினா இந்த ஈ நிறைய வருதுன்னா வெளியே கட்டினது. இன்னைக்கு என்ன தெரியல, திருப்பி ஈ வந்திருக்கு. ஈ கிழக்கெலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆமாம், சாப்பிட போகலாம் வாங்க. அவுத்துட்டுருக்கேன், இல்லைடா கவலைப்படாத, சாப்பாடு உனக்கு இருக்கு. லக்கி போமா, வா வா போலாம். அது சாப்பாடு தான் கூப்பிடுறோன்னு தெரியாமல் வராமல் முரண்டு பிடிக்கும். ஏய் வா, நல்ல பிள்ளை இல்லை, வா வா, நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை இல்லை, வா டாய் வாடா, செல்லக்குட்டி வா. நல்ல பெரிய தொல்லையாக இருக்கு. நிறைய இப்போ அவுத்து விட்டால் அது சாப்பாடு இன்னும் தெரிஞ்சு ஓடி போயிருக்கு. வா வா வாடா, வாடா 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 வாடா. நான் லக்கி இல்லை, செல்ல லக்கி இல்லை, வா. ஆ, அதுக்கு தெரிஞ்சு போச்சு சாப்பாடுக்கு இதை கொண்டு போகிறேன்னு. அதான் அது அங்கே இருந்து தொலைக்குது. அதுக்கு அவனுக்கு மட்டும் சாப்பாடா, எனக்கு சாப்பாடு இல்லையா? வா வா, இதுங்க புரிஞ்சு போச்சு, பக்கத்தில் வந்து அவனை சாப்பாட்டு தான். வா, சாப்பாடு கொஞ்ச நாள் வெளியே தான் கொடுத்துட்ருக்கேன், இங்கே உள்ளே வச்சா மீட்டு அதுக்கு வந்து பெரிய தொல்லையாகும். அதே ஓடும் போல தோணுது. புரிஞ்சு போச்சு. நில்லுடா நில்லுடா, உனக்கும் சாப்பாடு இருக்கு, நில்லுடா. என்ன மோப்பம் மோப்பதான் ஐயா, இந்த கம்பில் கெட்டு போட்டுருலாமா? இந்த பாட்டுக்கு மோப்பம் பிடிச்சிட்டு பிளேட்டு பக்கத்தில் போகுதா? சதம் கேட்டு இருக்குல்ல குலைச்சி, அது அந்த நரி அங்கேருந்து குலைச்சிட்டே இருக்குது. இது மோப்பம் பிடிச்சிட்டே இருக்குது. என்ன பாவம், என்னப்பா மூஞ்சில் ஒரு ஈச்சி இருக்கு பாரு. காக்கா எல்லாம் வேற இதை கொண்டு வந்த உடனே சாப்பாடு தான் வைக்க போறோம் நினைச்சு நிறைய வந்திருக்கு. நம்ம வீடியோ எடுக்கிறோம்னு பார்த்தா அது பறந்துருக்கு. அது அங்க பயங்கரமா ஊழ போட்டுட்டு இருக்கு, அதுக்கு சாப்பாடு போச்சேன். லக்கி வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, அங்கே போகாத. அங்கே நேரத்துக்கு சரியாக அசிங்கம் பண்ணி வச்சுருக்குது.